ஹலோ மார்வல் கனிஸ். இந்த விளையாட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேன் ரெண்டாம் கேரக்டர்ஸ் இந்த மார்வல் எம்சியூ சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இந்த பேட்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ இன் டிசியூ. அவர் டிசி யூனிவர்ஸை சேர்ந்தவர். ஒரு பில்லியனர் இன் கோத்தம் சிட்டி. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீகோட லீடர். வாங்க கொஞ்சம் ரேண்டம் கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறவர் ஐயன்மேன். ஐயன்மேன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பீயிங் இந்த எம்சியூ. அஸ் வெல் அஸ் டிசிலேயும் பேட்மேன் குறைஞ்சவர் இல்லை. ரெண்டு பேருமே பில்லியனர்ஸ். ரெண்டு பேருக்குமே சிமிலர்னா அது பிரெயின் தான். ஐயன்மேன் கிட்ட ஆர்மர் இருக்குது, பட் பேட்மேன் கிட்ட நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இருந்தாலும் ஐயன்மேன் வந்து ஒரு கோகோலியே பண்ணி ஸ்கில்ஸ் இருக்குது ஐயன்மேனுக்கு தான். ஒருவேளை ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஆனால் ஐயன்மேன் ஜெயிப்பார் கைஸ். எம்சியூவில் நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோர் தி காட் ஆஃப் தண்டர், சன் ஆஃப் ஒடின். இவர் கொஞ்சம் பெரிய ஆள் தான். எம்சியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு காட், ஆஸ்கார்டோட ரூலர். அதேமாதிரி பேட்மேன் பார்த்தீங்கன்னா காத்தாம் சிட்டியில் பிக் பில்லியனர், கிட்டத்தட்ட ரூலர் மாதிரி தான். ஆனால் ஒரு பில்லியனர், ஒரு சூப்பர் ஹீரோ. ரெண்டு பேருக்குமே பீப்புளை காப்பாற்ற பிடிக்கும். ஒரு கட்டத்தில் பேட்மேன் வந்து ஒரு பவர்ஃபுல் பீயிங்கான சூப்பர் மேனே தோக்கடிச்சிருப்பார் அவர் வீக்னஸை கண்டுபிடிச்சி. மேபி நம்ம பேட்மேன் சூப்பர் இது தோருக்கு நடந்துச்சுன்னா, நம்ம பேட்மேன் வந்து ஒரு ஃபைட்டில் என்னென்ன கற்றுப்பார்னா, தோருக்கு எப்படி டிஃபிட் பண்ணான்னு தெரிஞ்சுன்னு வந்து டிஃபிட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் தோர் தான் ஜெயிப்பார் கைஸ். நம்ம லிஸ்டில் தேர்டு பார்க்க போகிறது நம்மளோட ஹல்க் தான் கைஸ். ஹல்க் வர்சஸ் பேட்மேன் நடந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ஃபைட்டாக தான் இருக்கும். நிறையா டேமேஜஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்க்கு வந்து அப்படி அடிச்சுன்னு ஒருக்கு ஒரு தும்சம் பண்ணுவார் ஹல்க் ஸ்மாஷ். நம்ம பேட்மேனும் சும்மா இல்லை கைஸ். ரெண்டு பேரும் சண்டை ஒரு வாட்டி போடணும்னு அவசியம் இல்லை. ஹல்கை பற்றி பேட்மேனுக்கிட்ட டேட்டா இருந்தால் போதும், அவர் ஹல்க் பஸ்டர் மாதிரி ஒரு சூட்டும் அவர் உருவாக்கிட்டு வந்து ஈஸியாக ஹல்கை தோக்க அடிச்சிடுவார். அது யார இந்த மாதிரி இம்மார்டல் அளவுக்கு மேஸ்ட்ரோலுக்குலாம் கிடையாது கைஸ். நம்ம எம்சியூவில் இருக்கிற ஸ்மார்ட் ஹல்க்கு இல்லைனா நார்மல் ஹல்க்கு கைஸ். நம்ம ஹல்கை வந்து எம்சியூவில் ரொம்ப பவர்லெஸ்ஸாக தான் காட்டியிருக்காங்க. அதனால் பேட்மேனில் ஓரளவு வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே ஈஸியாக டிஃபீட் பண்ணுறதுக்கு. எனக்கு சரியாக தெரில கைஸ், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வர்றது லோக்கி கைஸ். லோக்கி ஒரு காட் ஆஃப் மிஷிப்ஸ். இவரும் ஒரு ஆஸ்கார்டியன் காடு தான். பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் வித் பிக் பிரெயின் அண்டு பிக் பவர்ஸ். அதனால் பேட்மேன் வர்சஸ் லோக்கி நடந்துச்சுன்னா லோக்கி இதான் கைஸ் காட் அண்ட் ஹியூமன்றதில் இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் லோக்கிக்கு நிறையா மேஜிக் தெரியும். ஏன்னா ஒரு மிஷிப்ஸோட காடில் கொஞ்சம் குறும்பும் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறும்பு பண்ணுவார், கொஞ்சம் ஏமாற்றுவார், நல்லா வித்தெல்லாம் காட்டுவார். அதே மாதிரி பேட்மேன் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை. இவர் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டில் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா பேட்மேனோட ஆர்மர் என்ன வேணால் பண்ணல அவர் நினச்சா மேஜிக் மூலயமா. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்ட்டு. லோக்கி வர்சஸ் பேட்மேனோட உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஹாய் கைஸ், நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட்டாக இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா வுல்வரின் வர்சஸ் பேட்மேன் தான் கைஸ். வுல்வரின் பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டன், ப்ளஸ் அவர்கிட்ட வந்து ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. கூடவே கையில் அடமண்டியம் கிளாஸும் இருக்குது. அடமண்டியம் கிளாஸ் போனாலும் உள்ளேருந்து எலும்பு கிளாஸ் இருக்குது. சும்மா இல்லாமல் நம்ம ஆள் ஒரு அசஸின் ரேஞ்சுக்கு ரொம்ப ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் நிறையா இருக்குது நம்ம ஆள்கிட்ட. பேட்மேன் பார்த்தீங்கன்னா அவரோட சூட்டு கூட நம்ம ஆள் வெட்டி போட்டுருவார். ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டில் கூட வுல்வரின் அசால்ட் அடிப்பார். இப்போ புரியுதா யார் பவர்ஃபுல்னு? எனக்கு தெரியும் யாருன்னு, நம்மளோட வுல்வரின் தான். ஏன்னா வுல்வரின் தான் ஜெயிப்பார் கைஸ். வாய்ப்பே இல்லை பேட்மேன் ஜெயிக்கிறதுக்கு. இதோட நம்ம லிஸ்ட்டு முடியுது கைஸ். உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் ஏதாவது வேணும்னா நம்ம கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ போடணுன்னா எதாவது எந்த மாதிரி போடலாம், இல்லை ஏதாவது மாற்றணுமா, எதாவது நம்ம கிட்ட குறையா இருக்குது, எதாவதெல்லாம் நிறையா இருக்குது, எதாவதெல்லாம் குறைக்கணும், எதாவதெல்லாம் ஏற்றணும், எதாவதெல்லாம் பண்ணக்கூடாது, எதாவதெல்லாம் பண்ணலாம் சொல்லுங்கள் கைஸ். கொஞ்சம் கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கிறேன் நானும். உங்களோட வீடியோ மீட் பண்ணுறதுக்கு உங்களோட வீடியோ போடுறது மார்வல் மிஸ்ட்ரீஸ்.